வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக ஒரு நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். அதிலும் மிக முக்கியமாக இறக்குமதி என்று வருகின்ற பொழுது ஒரு நாட்டில் இறக்குமதிக்கான தேவை ஏன் அதிகரிக்கிறது, இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் என, இவை சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். நேரடி நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வழியில் இவை சம்பந்தமான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை சுங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவின் சுங்க அத்தியட்சகர் அஷ்ரப் சம்சுதீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். நாங்கள் பேசவிருக்கின்ற இந்த விடயம் எங்களுடைய மக்கள், நாட்டு மக்களுக்கு மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆரம்பத்திலேயே நீங்கள் குறிப்பிடுங்கள், ஒரு நாட்டில் இந்த இறக்குமதி என்று சொல்கின்ற பொழுது இறக்குமதிக்கான தேவை ஏன் அதிகரிக்கிறது, ஏன் தேவை ஏற்படுகிறது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கள் என்றால், பண்டைய காலம் முதல் இன்று வரை ஒரு உற்பத்தி நடக்கின்ற போது சகல உற்பத்திகளையும் ஒரு தனிநபரினால் மேற்கொள்ள முடியாது. அந்த உற்பத்தியை அவர் செய்கின்ற போது அதில் அதிகமாக உற்பத்தி செய்துவிட்டால் தானே அவற்றை நுகர்கொள்ளவும் முடியாது. மிதமிஞ்சிய உற்பத்தியினை இன்னொருவருக்கு வழங்க வேண்டும். ஒருவரால் தன்னால் முடியுமான அனைத்தையும் உற்பத்தி செய்யவும் முடியாது. எனவே இவர் தன்னுடைய தேவைகளுக்காக, மற்ற தேவைகளுக்காக வேண்டி இன்னொருவரிடமிருந்து பொருட்களை பெற வேண்டி இருக்கும். இதன் அடிப்படையில் பன்னாட்டு பொருளாதாரம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. தற்போது நாடுகளுக்கும் இதே பிரச்சனை இருக்கின்றது. எல்லா நாடுகளுக்கும் எல்லா உற்பத்திகளும் செய்ய முடியாது. இலங்கை தேயிலை வளம் பொருந்திய ஒரு நாடு. அதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் மத்திய கிழக்கு நாடுகள் பெட்ரோலிய வளம் பொருந்திய நாடுகள். எனவே எங்களுக்கு தேயிலை மிதமிஞ்சி இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் தேயிலை இன்னொரு நாட்டிற்காக இனி அனுப்புகிறோம். அந்த நாட்டிலிருந்து பெட்ரோலிய இலங்கைக்கு இறக்குமதி செய்கிறோம். எனவே உள்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற மிதமிஞ்சிய உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், எமது நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை சில காரணங்களுக்காக வேண்டி உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கலாம். முதலாவது காரணம், வளங்கள் இல்லாத நிலைமை. இலங்கையில் பெட்ரோலிய வளம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. எனவே அதற்குரிய தட்டுப்பாடு இருக்கின்றது. அதுபோலவே தான் இலங்கையை எடுத்துக்கொண்டீர்கள், தொழில்நுட்ப ரீதியிலே நாங்கள் பலம் பொருந்திய ஒரு நாடு அல்ல. உதாரணமாக நீங்கள் சுகாதார பொருட்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் பொதுவாக நீங்கள் பார்மசூட்டிக்கல் என்று நாங்கள் சொல்லக்கூடிய மருந்து வகைகள் எடுத்தால் எல்லா மருந்து வகைகளும் இலங்கையில் உற்பத்தி செய்ய முடியாது. அதற்குரிய தொழில்நுட்பம் இலங்கையில் வளர்ந்தில்லை. எனவே நாங்கள் அந்த பொருட்களை இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே இது போன்ற காரணங்களினால்தான் சர்வதேச வர்த்தகத்தின் ஊடாக நாம் இறக்குமதியை நம்பி இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஒரு நாடு சகல தேவைகளிலும் தன்னிறைவு காணுகின்ற பட்சத்தில் தான் இந்த இறக்குமதியை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் கேட்ட கேள்வியின் ஒரு பின்புலம் ஒன்று இருக்கின்றது. பொதுவாக ஒவ்வொரு நாடும் சர்வதேச வர்த்தகத்தின் போது ஏற்றுமதியும் இறக்குமதிக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகமாகவும் இறக்குமதி அதைவிடம் குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், அந்த நாட்டினுடைய வர்த்தக நிலவை சாதகமானது. பொதுவாக தன்னிறைவு அடைந்த நாடு, அதனுடைய அபிவிருத்தி அடைந்த நாடு. எனவே அந்த நாட்டினுடைய வர்த்தக நிலுவை சாதகமான வர்த்தக நிலுவையாக இருக்கும். அதே போன்று அந்த நாட்டில் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில், அவர்களுடைய இறக்குமதி அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய வர்த்தக நிலுவை பாதகமானதாக இருக்கும், குறைவாக இருக்கும், சமநிலை. பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 2019 19 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாங்கள் இறக்குமதி செய்திருக்கோம். ஆனால் ஏற்றுமதி 11 பில்லியன் தான் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், ஏறக்குறைய 1400 பில்லியன் ரூபாய்களுக்கு மேல் நாம் அந்நிய நாட்டுக்கு கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே இது பாதகமான நிலைவை. இறக்குமதி அதிகரிக்கின்ற போது ஒரு நாட்டிற்கு வர்த்தக நிலவை பாதக நிலவை கொடுக்கின்ற போது நாட்டினுடைய அபிவிருத்தி, நாட்டினுடைய ஒதுக்கத்தில் உள்ள அந்நிய செலாவணி, இவை அனைத்தும் பாதிக்கப்படும். குறிப்பாக நீங்கள் சொன்னதை போன்று ஒரு நாட்டில் குறித்த வளம் இல்லாத பட்சத்தில் அந்த வளம் இருக்கின்ற இன்னொரு நாட்டிலிருந்து அந்த பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். அதே போன்று எங்களுடைய நாட்டில் ஒரு தன்னிறைவு, ஒரு குறித்த ஒரு வளம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை தேவைப்படுகின்ற இன்னொரு நாட்டிற்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய நாட்டில் ஒரு விடயமானது ஒரு பொருளுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது, தேவையினுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டிலிருந்து தான் அந்த பொருட்களை கொண்டு வர வேண்டும். இருந்தாலும் கூட அந்த இறக்குமதிக்கான சில தடைகளை விதிக்கின்றார்கள். அது என்ன காரணம், அந்த இறக்குமதிக்கான தடைகளை விதிப்பதற்கான காரணங்கள், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மைகள் சம்பந்தமாக குறிப்பிடுங்கள்.
பொதுவாக நாங்கள் இறக்குமதி செய்கின்ற பொழுது நாலு வழிமுறைகளை இறக்குமதி செய்யலாம். முதலாவது லெட்டர் கிரெடிட் என்று சொல்வோம், நாணய கடிதங்கள். நாணய கடிதத்தான இறக்குமதியின் போது ஒரு ஏற்றுமதியாளர் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்குள் பொருட்களை கொண்டு வருகின்ற போது இலங்கையிலுள்ள அவரது வங்கியும் வெளிநாட்டிலுள்ள ஏற்றுமதியாளரின் வங்கியும் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து ஆவணங்களை வங்கி மூலமாக அனுப்புவார்கள். இலங்கையில் உள்ள வங்கிக்கு அந்த ஆவணங்கள் வந்ததன் பிறகு பொருட்கள் இலங்கை வந்தடைந்தவுடன் இலங்கையில் உள்ள வங்கி அந்த வங்கிக்கு பொருட்களை பணத்தை செலுத்த வேண்டும். நீங்கள் கார்போனிக் ஃபர்டிலைசர் என்று சொல்லக்கூடிய அந்த சேதன பசலை முறையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு கப்பல் மூலமாக இலங்கைக்கு சேதன பொருள் வந்தது, அதற்காக நாணய கடிதம் இலங்கையில் உருவாக்கப்பட்டு விட்டது. எனவே இலங்கை வங்கி அந்த பொருட்களை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாட்டாலும் அந்த பணத்தை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் கண்டிஷன், அதாவது நாணய கடிதத்தின் நிபந்தனை. அதன் அடிப்படையில் பணத்தை வெளிநாட்டை கொடுத்தே ஆக வேண்டும். எனவே வெளிநாட்டுக்கு பணத்தை கொடுக்கின்ற போது நாங்கள் ரூபாய்களில் கொடுப்பதில்லை. எனவே இம்மிடத்தில் அந்நிய செலாவணி இருக்க வேண்டும் நாணய கடிதம் மூலம். அடுத்து இன்னொரு இறக்குமதி செய்கின்ற இன்னொரு முறைமை தான், அந்த இறக்குமதிக்கான ஆவணங்கள் இலங்கையிலே வங்கி மூலமாக வருகின்ற போது வங்கியில் பணத்தினை செலுத்திவிட்டு அந்த ஆவணங்களை பெற முடியும். இந்த வங்கி அந்நிய செலாவணியில் அதற்கான இறக்குமதிக்கான பணத்தை வெளிநாட்டுக்கு வழங்கும். அது இரண்டாவது முறை. மூன்றாவது இன்னும் ஒரு முறை இருக்கின்றது, அதன் அடிப்படையில் ஆவணங்களை இவர்கள் இறக்குமதி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் உடனடியாக பணம் அனுப்பப்பட மாட்டாது. அந்த பணத்தினை 6 மாதங்கள் அல்லது 8 மாதங்கள் 9 மாதங்கள் காலக்கெடு வழங்கப்பட்டு அதன் பிறகு பணத்தினை அனுப்புவார்கள். அது ஏற்றுமதியாளரும் இறக்குமதியாளருக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருக்கின்ற பட்சத்தில், நல்ல நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே நடைபெறும். இது தவிர நான்காவதாக இன்னொரு முறை இலங்கையில் இருக்கின்றது, ஓப்பன் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்வார்கள். இதன் அடிப்படையில் வெளிநாட்டில் உள்ள பொருட்கள் இலங்கைக்குள் வரும், இலங்கையில் உள்ள இறக்குமதியாளரும் ஏற்றுமதியாளரும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தங்களுக்கு வசதியான காலங்களில் அந்த பணத்தினை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வார்கள். இந்த 4 முறையும் இருக்கும். நான் முதலாவில் குறிப்பிட்ட முறையின்படி எமது வங்கிகளில் அந்நிய செலாவணி இல்லாத பட்சத்தில் நாணய கடிதம் மூலம் பொருட்களை வழங்க முடியாது. இரண்டாவது விடயம், அந்த பணத்தினை செலுத்தியவுடன் வங்கிக்கு இவர் அந்த வங்கி இவர் சார்பாக அந்த பணத்தினை வெளிநாட்டு ஏற்றுமதியாளருக்கு வழங்க வேண்டும், அதையும் செய்ய முடியாது, அந்நிய செலாவணி இல்லை. எனவே மூன்றாவது நான்காவது முறைகளில் காலக்கெடு எடுத்து பணம் அனுப்புகின்ற முறை தான் இருக்கும். இறக்குமதி நடைபெறுகின்ற போது இவ்வாறு அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு செல்வதனால் நான் முன்னவே குறிப்பிட்டது போல அந்த ட்ரேட் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வர்த்தக நிலைமை பாதகம் அடையும். வர்த்தக நிலைமை பாதகம் அடைந்தால் நம்முடைய நாட்டின் உள்ள வெளிநாட்டு செலாவணி இருப்பு இல்லாமல் ஆகும். இதனால்தான் அந்த இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் ஊடாக இலங்கையினால் அந்த வர்த்தக நிலுவையின் மூலம் இலங்கையினை அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும். பொதுவாக 2019 இலங்கையிலே அந்த நேரம் ஏற்பது அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கவில்லை. அதன் போது எமது வர்த்தக நிலுவை 8 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. 2020 எடுக்கின்ற போது 2020 இந்த நீங்கள் நான் குறிப்பிட்டது போல நீங்கள் கேட்டது போல இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதித்ததனால் அது 6 பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்திருக்கின்றது. இதன் மூலமாக நாங்கள் அந்நிய செலாவணியை 3 பில்லியன் ரூபாய்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், ஒதுக்கத்திற்கு வைத்துக் கொண்டிருக்கோம். அதே மாதிரி எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படும். அதாவது அந்நிய செலாவணியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக கூட இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் அமைகின்றன. அது முதலாவது முறை. இன்னும் ஒரு தேவைக்காக வேண்டிய இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுகின்றது, உள்நாட்டில் உள்ள உற்பத்திகளை பெருக்குவதற்காக வேண்டியும் இவ்வாறு இறக்குமதி கட்டுப்படுத்த முடியும். பொதுவாக நீங்கள் சேதன பசலை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் உள்நாட்டிலே சேதன பலனை உற்பத்தி செய்ய முடியும். எனவே அதை ஊக்குவிப்பதற்காக வேண்டும். ரசாயனம் கலந்த பசலை இருப்பதனால் மக்களது சிறுநீரகங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, உடலியல் பாதிப்பு ஏற்படுகிறது, அதனை மட்டுப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அதனை கட்டுப்படுத்துகிறார்கள். இது போலவே இலங்கையில் உற்பத்தி பொருட்கள் இருக்கின்றன. நீங்கள் மொரட்டோய் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீர்கள், நல்ல தளபாடங்கள் இருக்கின்றன. எனவே தளபாடங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஏன்? உள்நாட்டில் உள்ள தளபாட உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி. இது போலவே சில பொருட்கள் இருக்கின்றன ஆடம்பர பொருட்களாக கொள்ளப்படும். ஆனால் அந்த ஆடம்பர பொருட்களை நிர்ணயிப்பதிலே சில சில குறைபாடுகள் இருக்கலாம். பொதுவாக இப்போது அழகு சாதன பொருட்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் இலங்கையில் எல்லா தேவைகளுக்கும் உள்ளதாக இல்லை, சில குறைபாடுகள் இருக்கின்றன. சில அழகு சாதன பொருட்கள் இலங்கையில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த அழகு சாதன பொருட்களை ஏற்றுமதி செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கட்டுப்பாடு வைத்ததன் காரணமாக அது அழகு சாதன பொருட்கள் வருவது
நிற்பாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகின்ற அந்நிய செலாவணி பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரம் உள்நாட்டில் அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த காரணங்களுக்காக வேண்டிதான் இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது சில பொருட்களுக்கான தேவை எங்களுக்கு ஏற்படுகிறது, அதே சந்தர்ப்பத்தில் அந்த இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளும் விடுக்கப்படுகின்றன. குறிப்பாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் கூட எங்களுடைய நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களுக்கான கட்டுப்பாடுகளை செய்கிறார்கள். அதையும் தாண்டி உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். உண்மையிலேயே நிறைய வளங்கள் இருக்கின்றன, அந்த வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய விதங்கள் தெரிந்தும் கூட பயன்படுத்தாத நிலைகள் இருக்கின்றன. ஆகவே உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதன் ஊடாக கூட மக்களுடைய வளங்களை நாங்கள் அதிகரிக்கலாம். இது கூட ஒரு காரணமாக இருக்கும் இந்த இறக்குமதி கட்டுப்பாடுக்கு. குறிப்பாக நாங்கள் நியாயமான பக்கமும் இருக்கத்தான் செய்கின்றது இல்லையா? அதே சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுங்க. நீங்கள் கூறியது மிக முக்கியமான ஒரு விடயம். பொதுவாக இலங்கையில் உள்ள பொலித்தீன் பாவனை அதிகமாக இருக்கின்றது, பிளாஸ்டிக் பாவனை அதிகமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது என்றால், நீங்கள் மழைக்காலங்களில் நீங்கள் போகின்ற போது வாய்க்கால்கள் நிறைந்து வீடுகளுக்குள் நீர் போகின்றது. வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டிருப்பது எதை என்று நீங்கள் பார்த்தீர்களானால் பொலித்தீன் பிளாஸ்டிக். அடுத்ததாக பொலித்தீன் பிளாஸ்டிக் என்ற அந்த திண்ம பொருள் முற்று முழுதாக இல்லாமல் ஒழிவதற்கு 400-500 வருடங்கள் போகும். எனவே அந்த பொலித்தீனிலே நாம் நம்முடைய மண்ணில் போடுகின்ற போது, பொதுவாக எங்களுக்கு தெரியும் அநேகமான மத இஸ்லாமியர்கள் இல்லாவிட்டாலும் இந்து மக்கள் இது போன்ற பௌத்தர்கள் இந்த நிலத்தை வணங்குவார்கள். நிச்சயமாக இது பூமி தாய் என்று கூறுவார்கள். இந்த பூமி தாயில் நாம் எவ்வாறு பொலித்தீன் பிளாஸ்டிக்களை போட்டு மாசுபடுத்துவது, அதனுடைய வளமை தன்மை இல்லாமலாகிவிடும். எனவே தான் அரசாங்கம் சில பாவனை பொருட்களை தடை செய்தது. ஒரு தடவை மட்டும் பாவிக்கக்கூடிய, அதற்கு நாங்கள் சொல்லும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் என்று, ஒரு தடவை மட்டுமே பாவிக்கக்கூடிய பொலித்தீன்கள் தடை செய்யப்பட்டிருக்குது இலங்கையில். சிறு குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் பந்துகள் போல் காற்றை ஊதி விளையாடக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள், இது தடை செய்யப்பட்டிருக்கின்றது, இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியாது. அதே போன்று சில பொலித்தீன் பிளாஸ்டிக் பைகள், நீங்கள் ஷாப்பிங் பேக் எடுத்துக்கொண்டீங்களா, சிறிய அளவில் இருக்கக்கூடியவை லஞ்ச் ஷீட்கள், இவை தடை செய்யப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், சூழலை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களின் கட்டுப்பாடினை மட்டுப்படுத்தி அதனுடைய பாவனையை குறைத்து சூழலை பாதுகாப்பது, எதிர்காலத்திற்காக வேண்டி சுபீட்சமான வளம் பொருந்திய இலங்கையை உருவாவதற்காக வேண்டிதான் இந்த சுற்றாடல் பாதுகாப்புக்கான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. இதன் மூலம் இன்னொரு நன்மை இருக்கின்றது, உற்பத்தியாளர்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் இதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்று செல்லக்கூடிய மாற்று வழியினை தேடிச் செல்ல வேண்டும். நீங்கள் அதிகமாக பார்ப்பீர்களானால், நாங்கள் ஸ்பூன் அண்ட் போக்குன்னு சொல்லக்கூடிய மேசிக்கரண்டிகளையும் அந்த முள் கரண்டிகளையும் பாவிக்கின்றோம். இது பிளாஸ்டிக்கில் வந்துவிட்டது, எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இப்போது வேறு நாடுகளில் இவை எல்லாம் உண்ணக்கூடிய பொருட்களால் செய்யப்படுகின்றது. பிஸ்கட் போன்று இருக்கும், நீங்கள் அந்த கரண்டியை எடுத்து நீங்கள் உண்ண முடியும், உண்டு முடிந்த பிறகு அதை பிஸ்கட்டை சாப்பிட்டு விட முடியும். அந்த முள் கரண்டிகளும் அப்படித்தான், அதை நீங்கள் பாவித்துவிட்டு உங்கள் பாவனை முடிந்த பிறகு அதை நீங்கள் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு மாற்று வழிக்கு சென்று விட்டார்கள். அதே போன்று பிளாஸ்டிக் பாட்டில்கள் முற்றாக இல்லாமலாக்கப்பட்டு விட்டன. சில கடைகளுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது பொருட்களை கடதாசி பையில் தருகிறார்கள், அது சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் இருக்கிறது. பொலித்தீன் பையிலும் பார்க்க கடதாசி பை என்று சொல்கின்ற பொழுது அது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது, மீள் சுழற்சிக்கும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதனால்தான் சில நீங்கள் பார்க்கலாம், சில சந்தைகளிலே அவர்கள் வழங்குவதற்கு வேறு பைகளை வைத்திருக்கின்றார்கள், இதனை ப்ரமோட் பண்ணுகிறார்கள், அதனை மேம்படுத்துகிறார்கள். அந்த விற்பனை மேம்படுத்தலுக்காக வேண்டி சூழலுக்கு பாதகம் விளைவிக்காத பொருள் என்று அவர்கள் பயோ எக்கோ பயோ என்று சொல்லி அதனை ப்ரமோட் பண்ணுகிறார்கள், அதனை வழங்குகின்றார்கள். நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த பைகள் என்பது. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற காலத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு காலமும் இவ்வாறு பொலித்தீன் பைகளை பாவித்ததில்லை. பொதுவாக அந்த காலங்களில் சீமந்து பைகள் வரும், சீமந்து பைகள் உள்ள பேக்களில் அதில் 7 அல்லது 8 வட்டங்கள் இருக்கும், அவற்றை எடுத்து அதன் மூலமாக பைகள் தயாரித்து அதன் மூலமாக தான் பொருட்களை விற்பனை செய்வார்கள். பொதுவாக இதில் ஒரு இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கிறது, சட்ட பிரச்சனை. நுகர்வோரினது உரிமை இருக்கின்றது தான் நுகர்வு செய்கின்ற பொருட்களை பொதியிலிட்டு பெறுவதற்கு. எனவே அதற்காக வேண்டி அந்த பொருளை வாங்குகின்ற பட்சத்தில் விற்பனையாளர் அதனை பொதி செய்துதான் கொடுக்க வேண்டும். அதனால் தான் அந்த பொலித்தீனில் அவர்கள் போட்டு கொடுக்கின்றார்கள். சில பொருட்கள் தவிர்க்க முடியாது, மீன் வாங்குகின்ற போது நாங்கள் பொலித்தீன் பாவிக்க வேண்டும். ஆனாலும் எங்களால் முடியும் நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய ஒரு பொலித்தீன் கொள்கலனை பாவிப்புமானால் எங்களால் நீண்ட காலத்திற்கு அதனை பாவிக்க முடியும். எனவே இந்த மாற்றீடு என்பதுதான் மிக முக்கியம். இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டினுடைய நோக்கம் சூழலை பாதுகாப்பது, மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பது, அது போன்றுமே இந்த
இந்த கோட்பாடு இலங்கையுடன் மட்டும் வரையறைப்படாது, இது முழு உலக ரீதியிலையுமே இந்த பூமி தாயினை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. நிச்சயமாக நல்ல விடயங்களை மற்றவர்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? குறிப்பாக இந்த இறக்குமதி என்று வருகின்ற பொழுது என்னென்ன பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்ய முடியும்? அதே சந்தர்ப்பத்தில் சில வழியில் சரிதியாக பார்க்கின்றோம், சில இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு மாத்திரம் அதிகபட்சமான வரிகள் விதிக்கப்படுகின்றன, அது என்ன காரணம்? பொதுவாக நீங்கள் பாதீடு அறிந்திருப்பீர்கள், பட்ஜெட் என்று சொல்வார்கள். பாதீட்டின் போது ஒவ்வொரு முறையும் பொருட்களுக்கான வரி மூலமாகத்தான் அதனை ஏற்பாடு செய்வார்கள். பொதுவாக இலங்கையினுடைய அரச வருமானத்தில் 1919 92% வருமானம் வரிகள் மூலம் தான் பெறப்பட்டிருக்கின்றது. 92% வரி வருமானம் வரியிலிருந்தான் பெறப்படுகின்றது. 20 அது 89% குறைந்திருக்கின்றது சில கட்டுப்பாடுகளின் காரணமாக. எனவே வரி வருமானத்தை வைத்துத்தான் அரசாங்கம் தற்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் தான் பொருட்களுக்கு இவர்கள் அதனை வரி விதிக்கின்றார்கள். பொதுவாக வரியினுடைய போது பொருளாதார கோட்பாடு கொண்டிருக்கின்றது, நெகிழ்ச்சி ஒன்று இருக்கின்றது. அந்த நெகிழ்ச்சியின் போது டிமாண்ட் சப்ளை என்று சொல்லக்கூடிய பொருட்களுக்கான கேள்வி நிரம்பல் அடிப்படையில் அவர்கள் வரியினை விதிப்பார்கள். ஒரு பொருளினுடைய விலை கூடுகின்ற போது அதனுடைய நுகர்வு அதிகரிக்கின்ற பட்சத்தில் அதற்காக வேண்டி வரியினை கூடுதலாக செலுத்துவார்கள். பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த கேள்வியில் புறநடை கேள்வி என்று ஒன்று இருக்கின்றது. புறநடை கேள்வி என்று கூறுவது அதனுடைய விலை அதிகரிக்காதே இருக்க அதனுடைய கேள்வி கூடிக்கொண்டே போகும். தங்கத்தின் விலை கூட கூட நீங்கள் வேண்டிக்கொண்டேதான் போகிறீர்கள். அதுபோலவே தான் இதுவும் சிகரெட் அல்லது மதுபானத்தை எடுத்துக்கொண்டீர்கள், அதனுடைய வரியை ஒவ்வொரு பாதீட்டிலும் அதிகரிப்பார்கள். ஆனால் அதனுடைய பாவனை குறையாது, அதிகரித்து கொண்டே போகும். எனவே இந்த அடிப்படையில் அவர்கள் வரியினை தீர்மானிக்கின்ற போது அதிகமாக அரசாங்கத்திற்கு வருமானம் தரக்கூடிய பொருட்களுக்கு, வருமானத்தை பெறக்கூடிய பொருட்களுக்கு, அதிகமான நுகர்வு இருக்கின்ற பொருட்களுக்கு வரியினை அதிகமாக விதிப்பார்கள். முதலாவது காரணம். இரண்டாவது, யாதாயினும் ஒரு பொருளினுடைய இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அதற்கு வரி விதிப்பார்கள். வரியின் மூலமாக அதனுடைய கட்டுப்பாடு கொண்டு வருவார்கள். மூன்றாவது இன்னொரு காரணம் இருக்கின்றது. உள்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கும் இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கும் இடையிலே விலை வேறுபாடு காட்டுவதற்காக வேண்டி, உள்நாட்டு உற்பத்தியினை அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லது மேம்படுத்துவதற்காக வேண்டி இறக்குமதி பொருளுக்கு வரி விதிப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய கிழங்கு 50 ரூபாய் ஒரு கிலோவுக்கு வரி விதிப்பார்கள். உள்நாட்டு கிழங்குக்கு அந்த வரி இருக்காது. எனவே எப்போதும் சந்தையில் 50 ரூபாய் விடையும் குறைவாக உள்நாட்டு உற்பத்தி பொருளை சந்தைப்படுத்தலாம். எனவே அந்த அடிப்படையிலும் வரி விதிப்பார்கள். எனவே இந்த வரி கோட்பாடு இவ்வாறு இருந்தாலும் சர்வதேச வர்த்தக ரீதியிலே WTO என்று சொல்லக்கூடிய உலக வியாபார ஸ்தாபனம் சில நிபந்தனைகள் விதித்திருக்கின்றது. சர்வதேச வர்த்தகம் சுமூகமாக நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இறக்குமதி வரி 30% விடம் கூடுதலாக நமக்கு நியமிக்க முடியாது. அதனால் தான் இலங்கையில் ஒரு இறக்குமதி பொருட்களுக்கு இறக்குமதி வரி, செஸ் வரி என்று இன்னொன்று, அல்லது உற்பத்தி வரி என்று இன்னொன்று, அடுத்ததாக பொருட்கள் சேவைகள் வரி என்று இன்னொன்று, அல்லது பெருமதி சேர் வரி என்று இன்னொன்று, இவ்வாறு பல வரிகளினை போட்டு வருமானத்தை அறவிடுகிறார்கள். சர்வதேச ரீதியில் இறக்குமதி வரி 30% விட அதிகரிக்க முடியாது. சில வழிகள் சில பொருட்களினுடைய விலைகள் அதிகரிப்பதற்கும் இப்படியான வரியினுடைய அதிகரிப்பும் காரணமாக அமையுமா? நிச்சயமாக. காரணம் என்னவென்றால், ஒரு பொருளினுடைய கோஸ்டிங் செய்கின்ற போது, அதனுடைய கிரயத்தை கணிப்பீடு செய்கின்ற போது, அப்பொருளுக்கான கிரயம் கணிப்பீட்டிலே அந்த பொருளுக்கு செலவழிக்கப்பட்ட சகலதும் சேர்க்கப்படும். முதலாவதாக சேர்க்கப்படுவது தான் இறக்குமதி வரி. இறக்குமதி வரி, அதற்கான சுமை கூலிகள், அதற்கான ஏனைய வரிகள், அதற்காக செலவழிக்கப்பட்ட ஏனைய விடயங்கள், வாடகை, இவை அனைத்தும் சேர்க்கப்பட்டு தான் அந்த பொருளுக்கான கிரய விலை நிர்ணயிக்கப்படும். அந்த விலையின் அடிப்படையில் தான் அவர்கள் அதனை சந்தைக்கு வழங்குவார்கள். இறக்குமதி வரி அதிகமாக இருக்கின்ற போது அந்த பொருளுக்கான கிரயம் அதிகமாக இருக்கும். கோஸ்டிங் என்று சொல்லக்கூடிய கோஸ்ட் கூடுதலாக இருக்கும். எனவே கோஸ்ட் கூடுதலாக இருக்கின்ற போது நுகர்வோருக்கு அந்த பொருட்கள் நேரடியாக போகும். இதில் ஒரு மறைமுகமான விடயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், இதற்கு நாங்கள் மறைமுக வரி என்று கூறுவோம். இறக்குமதி வரி என்பது நேரடியான வரி அல்ல. இலங்கையிலே ஒரு வியாபாரியுடைய அல்லது ஒரு தனிநபரினுடைய வருமானத்திற்காக வேண்டி வரி விதிக்கப்படுகிறது வருமான வரி எனப்படும். அது மட்டுமே நேரடியான வரி. அது தவிர இந்த அனைத்துமே மறைமுகமான வரி. நீங்கள் கடையில் பொருட்களை வாங்குகின்ற போது நீங்கள் பெருமதி சேர் வரியினை, அது அல்லது பண்டங்கள் சேவைகளுக்கான வரியினை, அல்லது இறக்குமதி வரியினை நீங்கள் செலுத்தியிருப்பீர்கள். ஆனால் உண்மையிலேயே அது செலுத்துவது நீங்கள் தான். ஆனால் மறைமுகமாகத்தான் அதை நீங்கள் செலுத்துகிறீர்கள். பொருளினுடைய விலையிலேயே நீங்கள் அதனை செலுத்துகின்றீர்கள். அதனால் தான் இறக்குமதி வரி அதிகரிக்கின்ற பொழுது சந்தையிலே பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கின்றன. சில வழிகளில் சில பொருட்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தீர்கள், இறக்குமதி செய்கின்ற பொழுது மிக முக்கியமான அந்த 4 முறைகளினூடாக செய்து கொள்ளலாம் என்று.
அதையும் தாண்டி இப்பொழுது ஒரு சிலரை பொறுத்தவரையில் பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள், தனிநபர்களாக இருந்து ஒரு விற்பனை பிரதிநிதிகளாக ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் இன்னொரு நாட்டிலிருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்குமா? ஓ, அதற்கான நிபந்தனைகள் எதுவாக இருக்கிறது? அவ்வாறு இருந்தால் பொதுவாக விற்பனை முறைகள் பல வகைப்படும். பொதுவாக நேரடியான விற்பனை, முகவரூடாக விற்பனை, நீங்கள் கூறியது முகவரூடான விற்பனை. இது தவிர இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஃப்ரான்ச்சைஸ் என்று சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமான விற்பனை. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய ஏஜென்ட் என்று நாங்கள் சொல்லுவோம், அந்த முகவர் நிறுவனங்கள் அங்கே இருப்பார்கள். முகவருக்குரிய மற்றவர் இங்கு இருப்பார், இலங்கையில் இருப்பார். பொதுவாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால், இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பொதுவாக உங்களுக்கு தெரியும், க்ரீம்கள் எல்லா வகையும் இருக்கின்றன, அவர்களுடைய இன்ஜெக்ஷன் கூட இருக்கின்றது. இவர்களுடைய பொருட்களை இலங்கையிலே விற்பனை செய்யக்கூடிய உத்தியோகபூர்வமான ஒரு முகவர் இருப்பார். எனவே அவர் அந்த பொருட்களை அனைத்தையும் இங்கே இலங்கையிலே இறக்குமதி செய்து வழங்குவார். இவருக்கும் இவருடைய தாய் நிறுவனத்திற்கும் உள்ள நல்ல தொடர்பின் காரணமாக இவர்கள் கடன் ரீதியாகவும் அல்லது ஒப்படை அடிப்படையிலும் அனுப்புவார்கள். ஒப்படை அடிப்படையில் என்பது பொருட்களை ஒரு தொகையை இலங்கைக்கு அனுப்புவார்கள், இதனை விற்பனை செய்து வருகின்ற வருமானத்தை இவர் அதன் பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்புவார். அது ஒப்படை முறை. அதுபோன்று அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாக பொருட்களை நேரடியாக முகவர் தான் தரப்பித்து இலங்கையில் அதனை விநியோகம் செய்வார். இலங்கையின் முழு நாட்டிற்கும் ஏக விநியோகஸ்தராக அவர் இருப்பார். பொதுவாக யுனிலீவர் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால், யுனிலீவர் நிறுவனம் உலகத்திலே பல ஸ்தானங்களில் இருக்கின்றது. இலங்கைக்கு வரக்கூடிய யுனிலீவர் உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் இந்தியாவிலிருந்து தான் வருகின்றன. யுனிலீவர் நிறுவனம் ஐக்கிய ராஜ்யத்துக்குரியது, யூகே, ஆனால் பொருட்கள் எல்லாம் வருவது இந்தியாவிலிருந்து தான் வரும். அதுபோலவே தான் நீங்கள் இப்போது டொயோட்டா வாகனத்தை எடுத்துக்கொண்டீங்களா, டொயோட்டா நிறுவனத்துடைய வாகனங்களுக்கெல்லாம் இலங்கையில் ஒரு முகவர் இருக்கின்றார். மத்திய பிரதேசத்தில் டொயோட்டா லங்கா என்ற நிறுவனம் இருக்கின்றது. எனவே டொயோட்டாவினுடைய உதிரிப்பாகங்கள் அனைத்து பொருட்களையுமே ஜப்பானில் உள்ள டொயோட்டா நிறுவனம் இலங்கையில் உள்ள டொயோட்டா நிறுவனத்துக்கு இலகுவாக அனுப்பிவிடும். இவர்களுக்கிடையிலே சுமூகமான உறவு இருப்பதனால், அது தாய் நிறுவனமாகவும் இது அதனுடைய முகவர் நிறுவனமாகவும் இருப்பதனால், இங்கு அந்நிய செலாவணியினுடைய கட்டுப்பாடு அவ்வளவு இவர்களை பாதிக்காது. நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றனால் இவர்கள் அதனை இறக்குமதி செய்து இலங்கையிலே விநியோகிக்க முடியும். ஆகவே வர்த்தகத்திற்கு ஒரு சுமூகமான ஒரு நல்லுறவு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது இல்லையா? நல்லுறவு என்பதை விட நம்பகத்தன்மை என்பது முக்கியமானது. நம்பகத்தன்மை தான் தேவை. அதனால தான் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்கான தமிழ் வார்த்தை நாணய கடிதம், நாணயம் என்பது இருக்க வேண்டும். அதே போல்தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும், சாதாரணமாக இப்பொழுது சில பொருட்களை எங்களுடைய நாட்டில் பெற முடியவில்லை, அதற்கான தட்டுப்பாடுகள் இருக்கின்ற என்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் குறித்த ஒரு நபர் வெளிநாட்டுக்கு வேறொரு நாட்டுக்கு செல்கின்றார் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். அங்கிருந்து இங்கு தட்டுப்பாடு உள்ள பொருட்களாக அங்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அவர் தனிநபராக இருந்து அவர் அந்த பொருட்களை குறித்த அளவில் கொண்டு வர முடியுமா தன்னுடைய நாட்டிற்கு? இது மிகவும் ஒரு அருமையான கேள்வி, காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது ஒரு கேள்வி. உண்மையிலேயே சர்வதேச வர்த்தகத்தின் போது இலங்கைக்கு வரக்கூடிய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கு இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் தான் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கும். நிதி அமைச்சினால் வழங்கப்படுகின்ற உத்தரவுக்கு அமைய, நிபந்தனைகளுக்கு அமைய, அல்லது அவர்களினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அமைய இந்த குறிப்பிட்ட இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டால் சில பொருட்களை தற்காலிகமாக தடை நிறுத்துவார். அவர் தற்காலிகமாக தடை நிறுத்துவது வர்த்தக ரீதியிலே இலங்கைக்கு வரக்கூடிய இறக்குமதிகளை மட்டும். அவர் வர்த்தக ரீதியான தடைகளை மட்டும்தான் நிறுத்துவார். ஆனால் ஒரு பயணி வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற போது அவரும் அவர் தன்னுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருவதற்கு பிரச்சனை இல்லை. பொதுவாக ஒரு தாய் ஒருவர் வருகிறார், குடும்பத்துடன் வருகின்றார். அவர் வருகின்ற போது இலங்கையில் பால் மாவுக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்றது, அவருக்கு கையிலே குழந்தை இருக்கின்றது, பால் குடிக்கக்கூடிய குழந்தை. எனவே அவர் பால் மாவு பெக்கெட்டுகள் 6 பெக்கெட்டுகளை தன் வசம் விமான நிலையத்துடாக கொண்டு வருகிறார். அந்த 6 பால்மா பக்கெட்டுகள் அவர் குழந்தையுடன் வருகின்ற போது அவருடைய பாவனைக்குரியது, அது விற்பனைக்குரியது அல்ல. எனவே அந்த பொருட்களை அவருக்கு காவிக்கொண்டு வர முடியும், அது தடை செய்யப்பட மாட்டாது. ஆனால் நான் கூறியது தற்காலிக தடை செய்யப்பட்ட பொருட்கள் மட்டும். ஏதாவது ஒரு சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்டிருந்தால் நிரந்தர தடைக்குட்பட்ட பொருள் கொண்டு வர முடியாது. போதைப் பொருட்கள் நிரந்தரமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விலங்குகளினுடைய உதிரிப்பாகங்கள், யானை தந்தங்கள், இவை நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள், இவற்றை கொண்டு வர முடியாது. இலங்கையினுடைய பொருளாதார நிபந்தனைக்கு அமைய தற்காலிகமாக டெம்பரரி சஸ்பென்ஷன் என்று சொல்லுவோம், டிஎஸ் என்று, அந்த தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கப்படக்கூடிய பொருட்களை தன்னுடைய சொந்த நுகர்வுக்காக ஒரு மனிதர் கொண்டு வர முடியும்.
அதுபோலவே இலங்கையில் வாழக்கூடிய மக்களினுடைய அவலநிலையை பார்த்து அதிகமான மக்கள் புலம்பெயர்ந்த எமது சகோதரர்கள் அடிக்கடி வெளிநாட்டிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். உங்கள் நாட்டில் இது இல்லையாமே, உங்கள் நாட்டில் இது இல்லையாமே, என்ன செய்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று. எனவே அவர்கள் எங்க மீது கருணையாடன் அன்புடன் வெளிநாட்டிலிருந்து பொதிகளிலே எங்களுக்கான உற்பத்தி பொருட்களை போடுகின்றார்கள். மிக அண்மையில் பொதுவாக முஸ்லிம்கள் கூடிய ரமலான் காலத்திலே, புனித ரமலான் காலத்திலே அவர்களுக்கு பேரித்த பழங்கள் தேவைப்பட்டது. பேரித்த பழத்துக்கு அரசாங்கம் 200 ரூபாய் வரையும் அதனையும் லைசனுக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே அது கொண்டு வர முடியாத நிலை வந்தோன்னு வெளிநாட்டில் உள்ள உறவுகள் தங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி தங்களுடைய பேரித்தம் பழங்களை இலங்கைக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அனுப்புகின்ற போது பொதுவாக 5 கிலோ பக்கெட்டுகளை அனுப்புவார்கள். ஆனால் 5 கிலோ பக்கெட் என்பது ரமலான் மாதத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்திற்கு நுகருக்கு தக்க ஒரு பொருள் தான், அது விற்பனைக்குரியதா அல்ல. எனவே அந்த பொருளினை அவர்கள் கொண்டு வர முடியும். 5 கிலோவுக்கு மேற்பட்டதாக இருந்தால் கொண்டு வர முடியாது. 5 கிலோவுக்கு மேற்பட்டதாக இருந்தால் என்றால் விற்பனைக்குரியதாக இருக்கின்ற பட்சத்தில் கொண்டு வர முடியாது. சில வேளையிலே அது ஒரு 10 கிலோ பேரித்த பழமாக இருக்கும். ஆனால் அந்த 10 கிலோவும் வேறு வகையான பேரித்த பழங்களாக இருக்கும், அதனுடைய வகைகளை கொண்டதாக இருக்கும். எனவே அது தனிப்பட்ட நுகருக்குள்ளதாக கொள்ளப்பட்டு அது வழங்கப்படும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இலங்கை அரசாங்கம் பேரித்தம் பழத்துக்கான வரியை 1 ரூபாயாக குறைத்து விட்டது. அதற்கான அனுமதியினையும் ரத்து செய்துவிட்டது. எனவே யாருக்கும் இறக்குமதி கொண்டு வர முடியும். அதே மாதிரி சுங்கத் திணைக்களத்தினுக்குள்ளே வரக்கூடிய பேரித்தம் பழங்கள் அனைத்திற்கும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை இலங்கைக்குள் வருகின்ற சகல பேரித்தம் பழங்களுக்கும் வரி சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு தண்டப்பணமும் நியமிக்கப்பட மாட்டாது. புனித ரமலான் மாதம் என்ற காரணத்துக்காக வேண்டி இதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் இந்த விமான நிலையத்தினூடாக அல்லது விமான நிலையத்தில் உள்ள பொதிகள் அழைக்கின்ற பிரிவுகளூடாக விற்பனைக்கான பொருட்களை கொண்டு வருவதனூடாக அவர்கள் அதனை உண்மையிலே கடத்தல் செய்கிறார்கள். அது நுகர்வுக்காக அல்ல, அந்த பொருட்களை தான் செய்யப்பட்டிருக்கிறது. இது போலவே மிகவும் அருமையான ஒரு விடயம் தான், இலங்கையிலே வாழக்கூடிய நோயாளிகள் இருக்கிறார்கள், சுகாதார ரீதியிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். பொதுவாக எங்களுக்கு தெரியும் புற்று நோயாளர்கள் அல்லது நிரந்தர நோய்வாய்ப்பட்டிருக்கவர்களுக்கு மருந்துகள் சாப்பிட வேண்டும். பொதுவாக நாங்கள் உணவு அருந்துவது போல அந்த நோயாளிகள் மருந்தினை சாப்பிடுகிறார்கள். எனவே அவருக்கு 1 மாதத்திற்கான உணவு, ஒரு மாதத்திற்கான மருந்து வகை என்பது ஒரு பெட்டி அளவாக இருக்கும். எனவே இவர் வர்த்தகனுடைய ஒரு மருத்துவரினுடைய குறிப்பு, அந்த குறிப்பிட்ட அந்த நோயாளியினுடைய டயக்னோஸ் கார்டு என்று சொல்லக்கூடிய அவருடைய நோயிலே அடையாளம் காட்டக்கூடிய மருத்துவ சீட்டுகளை சமர்ப்பிப்பதனூடாக தனக்கான மருந்து பொருட்களை பொதிகள் மூலமாக எந்தவித தங்கு தடையுமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். சுங்கத்திணைக்களம் இது போன்றவற்றை தடுத்து நிறுத்தாது. அந்த மனிதனுடைய தனி மனித நேய மனித உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உண்மையிலே அரசு சேவை என்பது மக்கள் சேவை. எனவே அந்த மக்களுக்காக வேண்டி வழங்குவதற்காக வேண்டி எந்தவித தண்டப்பணமும் இன்றி எந்தவித கட்டுப்பாடும் இன்றி அந்த மருந்து பொருட்களை வழங்க முடியும். எனவே உங்களுடைய இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியினூடாக நான் மக்களுக்கு கொடுக்கின்ற விடயம், உங்களுக்கு இவ்வாறான நோய் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில், சுகாதார பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில், நீங்கள் நிச்சயமாக மருத்துவனுடைய குறிப்புடனும் உங்களுடைய மருத்துவ ஆண்டு பாதிகள் மூலமாகவும் வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய நோயாளிகளுக்கு பொருட்களை கொண்டு வர முடியும், மருந்து பொருட்களை கொண்டு வர முடியும். அது சுங்கத்தினால் எந்த காரணம் கொண்டும் தடுத்து நிறுத்தப்பட மாட்டாது. நிச்சயமாக நிகழ்ச்சியின் நிறைவாக பயனுள்ள தரமான ஒரு விடயத்தை எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நிச்சயமாக இன்றைய இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயன் தரக்கூடிய பகுதியாக அமைந்திருக்கும். நேரம் போதாத காரணம் இருக்கிறது. இருந்தாலும் குறித்த நேரத்தில் பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களால் முடிந்தது. இந்த வழியில் இன்றைய தினம் இந்த இறக்குமதி தொடர்பிலான பல்வேறு பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தவர் இலங்கை சுங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவின் சுங்க அத்தியட்சகர் அஷ்ரப் சம்சுடீன் அவர்களுக்கு இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. சிறுவர்களே, இந்தோடு நாங்கள் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சமாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.